வீட்டுக்குள்ள அடைச்சாப்ல வலிக்குதே அவுட்டு கல்யாண சொத்த நெய்யமா உண்டுட்டமோ அன்னைக்கு வலிக்குதே மச்சி அடி மச்சி வைதா அடி மம்சருக்கு சத்த மாதிரி கேக்குது அவ சத்தம் தான் இப்படி கொதவளை பிதுங்கட குரங்கு கொளறன மாதிரி கேக்க என்னடி வைதா குரங்கு சரங்குன்னு கிடக்குறா யாரு வயலடி சரங்கு பத்திச்சி ஓஹோ அவளுக்கு பேர் குரங்குண்டோ ஒரு வேளை விரங்கிடுச்சோ அடி வாடியே மம்சருக்கு மாவா அது ஒண்ணும் இல்ல விருதோச வீட்டுல இருந்து சோறு வந்துச்சில கல்யாண சோறு நயமா உண்டுட்டம் போலமா வயித்துக்குள்ள அட்டச்சாப்ல ஹே ஹே சோறு வந்துச்சா என் வீட்டுக்கு வந்துச்சிடி அதுதே செத்த ராவைக்கு அவுட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாமே உன கூப்பிட்டு வந்தேன் ஏ ஒன்னு வீட்டுக்குமா சோறு வந்துச்சு அப்ப பொண்ணு வீட்டுல இருந்து வந்துச்சா சோறு இல்லம்மா பொண்ணு வீட்டுல எங்களுக்கு வரல விருதோசூட்டுல இருந்துதான் ஒரு பைக்கட்டு வந்துச்சு

முள்ளாய்ஞ்சிச்சா வாங்க மம்சறக்கு மாலாட்டா அண்ணா அண்ணா ஏமா ஒண்ணேல திருத்தோ ஏளாதுமா ஒரு கோமற கறை ஏற்றறதினா அவளோல ஏசுப்பட்ட ஒரு சொர்த்த ஜனங்க கொடுத்து உடுது온டா அத நீந்திக்கிட்டு வாயில வைக்காமே இதே பழக்கமா போச்சு உங்கட்டுல கறி துண்டி இருந்துச்சா உருளை கலங்கிச்சா முள்ளி இருந்துச்சாண்டு அந்த சனங்க ஏண்ட மட்டுக்கு எதையாவது ஆக்கி பௌரணுன்னு பௌருதுவோம் இது ஒரு பேச்சாமா உங்களுக்கே போங்களுவமா அங்கிட்டு போங்க இனிமேயாவது முள்ளி இருந்துச்சா கொல்லி இருந்துச்சான்னு கேட்காம பொத்திக்கிட்டு அந்த புதுமண தம்பதி உலுக்கு நேந்திக்கிட்டு சோக்க உண்ணுங்களோமா

ரொம்ப ஒரு மாதிரியா பட படப்பாக்குது விளக்கு வெளிச்சத்துக்கும் கல்யாணக்கார வீட்டுல அந்த கூட்டத்துக்கும் பட்டுவளுக்கும் வாசத்துக்கு ஒரு மாதிரியா படப்படண்டி செலவை கண்ட மாதிரி ஊத்துது போயிட்டு வாண்டியே இந்த மாவா வேற கூட்டிக்கு போவேன் பிரிதோசை பாத்தியா பேரும் குழம்ப தேங்கி ஒன்னு கிடக்க வாயில வரும் இந்த பைரோசை கூட்டிக்கு போவண்டியே போமாங்கிட்டே நான் போய்கிட்டு கிடக்கலாக்கே நீ போயிட்டு ஏண்டி அப்பே வயசு பத்தாத ஒரு நல்லது பொள்ளைக்கு போக மாட்டா ஒரு வீட்டுக்கு போயிட்டு போயிடு முட்டி முட்டிறண்டையும் கலட்டி முழுவுல தொங்க போட்டுக்கிட்டு வர வேண்டியாயிதுமா ஏளலமா என்னடா ஹ ஹண்டாரு வைதா இவல் ஒட்டைலாம் வேசி வேளை போனு போணுوله கையில ஏந்திகிட்டு டை படிச்சிக்கிடி பாळவோ எங்க ஊட்ல ஊத்தி கிரால்ல என்ன தேன் டை படி தெரியலமா ஏதாவது பலசர கடைக்கு வேளைக்கு அனுப்பிட்டா கூட டை படிச்சா சம்பாதி பாळவோமா ஏ நாங்கலா போக மாட்டேங்கறோம் நீங்களு ஓத்தே ஆனி

போடி விட்டு போ போக்கத்தை வல கூட்ட நாட்டத்தில் எந்திரிக்கும் போது உள்ள கையிலேயே விட்டுற போகிறா பேசாம பின்னிய உடுத்திக்க வா பாடி ஒன்னாலும் ஓடான்னு அவன் தானியை உடிச்சிக்கிட்டு நான் ஓட நடறாங்க பாட்டுக்கு காணா அப்போ ஓவிருப்போம் எண்ணத்தையும் உடுத்திக்க வந்து கூட்டத்துக்குள்ள என்ன கேவலப்படுத்துனியாக்கும் ஒன்றை விட்டுட்டு நான் அப்படியே ஓடிடுவேன் ஆ பாப்ப வேணாம்ப்பா உப்பா வந்துவான் ஆமா பா வந்து காமணி தேரயிக்கு இந்த மிருதோசிலத்தை விட்டு கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் உங்கள் அத்தாவே அவன் நெஞ்சுக்குள்ள அடைக்குது முதுகுக்குள்ள அடைக்குது பட்டு பணிலாம் உடுத்திக்கு வர ஏழாது கையில் தாமணி அடத்தேன் வருவேங்கிறான் செத்த நீனாவது பைரோ சாது வரக்கூடாது ஏன் வம்சாக்கு மேல தான் அப்பையும் கல்யாண சோத்தை வாங்கி உண்டுட்டு கல்யாணத்துக்கு வராமையா இப்போ நானா இந்த வரத்தேன்னு செய்வேன் இந்த என் மருமவ வர்றேண்டாமா இன்னைக்கு அதனால தேன அந்த பிள்ளை பைரோசையாவது இந்த லாத்தாவையாவது செத்த போயிட்டு வாங்கலுவோமாண்டே ஏன் வரமாட்டுக்குது உலாக்கி என்னமாமா உங்க லாத்தா மேலுக்கு சரியில்லைங்கிறான் இந்த சின்ன குட்டி பைரோசு வரக்கூடாது போன கையில தூக்கி வச்சுக்க உட்காந்து கேக்குறா இப்போ தானமா நமக்கு ஏல மாட்டேங்குது பிரஷர் சுகர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணுண்டா எவ்வளவு சிங்கு சிங்குன்னு அழகா சிட்டா பறப்போம் இந்த காலத்து குட்டி போன கையில ஏந்தி வச்சுக்கிட்டலாமா ஈக்கிறாளுவா ஆமா அந்த காலத்தில உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு எதுவுமா இருக்கு அதனாலத்தை ஓடு ஓடா சுத்தி கேந்திக்கிறியா ஏமா இல்லை ஏன் எந்த பொழுதுபோக்கும் இல்லை வந்து உங்கம்மா இப்ப இம்புட்டு வாய் பேசுத அப்ப உங்க அம்மாவா போவ சோத்து பார்த்துட்டு போற வார வீட்டுகளுக்கு நான்தான் பொக்கு பொக்குன்னு போவேன் உடம்புலாம் புண்ணாத்தே வலிக்கு அதுவும் கல்யாணக்கார வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு முனைஞ்சிக்கிட்டு கிடப்பா உண்டு அப்பயும் உங்க அம்மா என்ன தெரியும்ல செய் ரெண்டு கையையும் நல்லா கொண்டு போய் கொடுத்து நாசி கவ குடுத்து ஒரு ஒரு முடியா நாசிக்கிட்டே ஆமாம் ஆமாம் என்னதே செய்வாளோ உங்கள் அம்மா தலையை பிடிச்சிக்கிட்டு வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு ஒரு முடியாத்தே ராவி எடுப்பாள் ஏண்டி வாவே யார் வீட்டுக்கும் போகிறதா நான் வரல நீங்கள் போங்க அப்படிம்பா ரெண்டு கையையும் தலைக்குள்ளே கொடுத்து வீணத்தையே வாசித்து கீப்பா பழம்லா பழம் பழம் கழவுள்ளலாம் போனோம் அதான் நம்சறக்குண்ணா நானும் வர்றான் பாப்பா வர்றான் ரொம்ப அழுத்தக்காரிடினி கடைசியில நீ சொன்ன மாதிரியே போட்டுக்க போட்டுக்கதான வந்திக்கிறான் அடி மச்சி எனக்கு ஏன் அடி உள்ளக்க கைலி தான் வந்து குடுத்திக்கிற மேல பரதாவை போட்டுக்க வந்திக்கிறேன் என்ன மாமா சரி வா போவா மம்சரக்குமா அடி மம்சரக்குமா செம்புட்டு நேரந்தே மாப்பிள்ளையே பாத்து கேப்பா மாப்பிள்ள நல்ல வாகான பயனாத்தான் ஏக்கிறான் வாடி போவ பொக்குன்னு வீட்டுக்கு வயிற்றுக்குள்ள அட்டைச்சாப்பிள்ளையே ஏக்கிது வீட்டுக்கு போனாத்தான் சீஆரை பம்பு திறந்து உடனே சீக்கிரம் மாமா பொக்குன்னு போவோம் இரு இரு போவோம் போவோம்

பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிக்கு வந்து புட்டுவத்துல வச்சிட்டா வா பொட்டு போல கிளம்பிருவா அடக்க முடியல அடி வயதா இம்புடு தேர ஈந்துட்டா செத்த நேரம் பொருடி சட்டலப்பம் கலட்டவும் போயிருவோம் நல்ல சாடி பொண்ணு மாப்பிள்ளை நல்லா பொருத்தவா வைக்கிதுவோமா அல்ல அல்ல ஆயுச போட்டு வச்சு சீரும் சிறப்புமா முட்டை முடி போவ வாழனு சட்டலப்பம் கலட்டினதுக்கு அப்புறம் வாரேங்கிற உள்ள வட்டலப்ப வட்டலப்பமா நிக்கிது எப்ப வெளியே வந்து உழவு போகுதா தெரியலையே யாவசரம் புரியாம இந்த மம்சரங்க மாப்படத்துல பாடிக்கிறேன் அடியா வைதா பொண்ணு மாப்பிளையாட நின்று எல்லாரும் போட்டா பிடிக்குதுவா வாரியா நம்மளும் ரெண்டு ஓட்டா பிடிச்சிட்டு போவோம் போட்டா என்னடி போட்டா இந்த ரெண்டு செகண்ட் நீ தாமதிச்சு யாக்கு இடத்த நாரடிச்ச கேசிக்காக நம்ம ரெண்டு பேரையும் போலீஸ் பிடிக்கிண்டி இந்த அவசரம் புரிய மாட்டேங்குதே இவனுக்கு சரி வா போவா அப்பாடா வா போக்கிட்டு போவோம் புளையா வைதா வயதாவோம் கைலி கலண்டு உடுந்துருச்சு எடுத்துக்கு போல வயதா ஏ காட்டுவா காக்கா அது வயதாட கைலி கிடையாது யாரோ சாயாவை ஊத்திட்டாங்க முனியம்மா துண்டு எடுத்துக்கு வந்து போட்டா சீக்கிரம் ஓட்டா புடிச்சிட்டு கிளம்ப வீட்டுக்கு ஓடப்பு மச்சு காத்துக்கிறாங்களா வீட்டுடூலையே மிதிச்சிருவேன் கழிச்சில் ஹொயிருவா கையிலேயே கவ்வி பிடிச்சிக்கு வர தெரியாமல் இப்படி நடுவூட்டில் விட்டுட்டு நம்மளும் கேவலப்படுத்திட்டால பேசாமல் வா தெரியுது அது உங்கள் அடி போடி நீ வேற கைலி மட்டும் வந்து உழுது கேட்டு சந்தோஷப்படு என் தன்னடக்க அப்படி உள்ளக்க அடக்கு அடக்குன்னு அடக்கி வச்சுக்கிறேன் எப்ப வந்து முழு ஓடு தெரியல வாடி பக்கம் வீட்டுக்கு போயிருவா